வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு முக்கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய். ஸ்லோலியாக வச்சு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிடுவோம். இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு, தண்ணி ஊற்றாம நல்லா கொர கொரன்னு அரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பேன் வச்சுக்கோங்க, ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் வந்து நல்லா காயிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயம் மீட் வெங்காயம் கட் பண்ணிச்சுங்க, அதையும் சேர்த்துக்கங்க. தேவை நிலத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதம் விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நீட்டி தான் கட்டினா அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்துலாம் நல்லா வதங்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பூ சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சாங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். வெங்காயத்தக்கெல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கோம். கால் கிலோ கேப்சிகம் எடுத்து துரி வச்சிருக்கேன். நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்காச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துப்போம். ஸ்லோலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம ரைஸ் சேர்த்துப்போம். ஒரு கப் ரைஸ் வந்து உதிரி உதிரியா வச்சு வச்சிருக்கேன். இப்ப சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.